வணக்கம், வெல்கம் டு பெருமிட் அட்வைஸ் யூடியூப் சேனல். மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி வீக் க்ளோஸு, பட் இதுதான் மார்க்கெட்டு. ஸோ இது வந்து மார்னிங் வந்து ஒரு பேனிக் லோ. ஸோ இந்த பேனிக் லோ பார்த்துட்டு ரேலி ஆகிட்டு திருப்பி அதை டெஸ்ட் பண்ண தொட்டு ஒரு 50% பயப்படுத்தாவில்ல. ஜென்ரலாக இந்த மாதிரி பேட் நியூஸ் வரும்போது ஒரு லோ ஃபார்ம் ஆகும், பேனிக் லோ ஃபார்ம் ஆச்சுனாக்கா அந்த பேனிக் லோலேருந்து ரேலி ஆகிட்டு மேலே இருந்ததுனாக்க திருப்பியும் நல்லது கிடையாது, மேலே இருந்தாக்க நல்லது கிடையாது. அது திருப்பியும் வந்து அந்த லோ பார்த்துட்டு போயிடுச்சுன்னா அன்றைக்கி இட் இஸ் குட். ஸோ இன்றைக்கி அந்த பேனிக் லோ பார்த்துட்டு ஒரு 50% பாசிட்டிவ். அதர்வைஸ் இன்றைக்கி வீக் மார்க்கெட். ஐ திங்க் இந்த மார்க்கெட் வந்து டுடே மார்க்கெட் இஸ் ரியாக்ஷன் ஆஃப் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் நியூஸ். அண்ட் எனக்கு ஈக்விட்டி ரிலேட்டட் நியூஸ் எதுவும் தெரியல, ஸோ அதனால் ஒரு சின்ன ஷேக் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி ஈக்விட்டி மார்க்கெட் ஸ்பெசிஃபிக்காக திஸ் நத்திங் டு பேனிக், திஸ் இஸ் வாட் இஸ் மை கன்க்ளூஷன். அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன்ஸ் 40, அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன்ஸ் 40. அண்ட் இப்போ இதுதான் சார்ட், இன்றைக்கி இப்படி தான் இந்த மாதிரி தான் ஆயிருக்கு மார்க்கெட்டில். போய்ட்டு கீழே வந்திருக்கு, நல்ல இட்ஸ் குட். இட்ஸ் மார்னிங் லோ பார்த்து இட்ஸ் ஒன் குட் சைன். அண்ட் 558 அட்வான்சஸ், 1247 டிக்ளைன்ஸ் வீக். அகெயின் 52 வீக் ஹை 14, 52 வீக்கில் 14, ஈவன் ஸ்டீவன் அப்படின்வாங்க அதெல்லாம் ஸ்டைலாக டிவியில். ஸோ இதுவும் 14, அதுவும் 14. ஓகே, கேஷ் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி கேஷ் 53,000 க்ரோஸ். ஓகே, ஃபண்டாஸ்டிக். ஓகே, ஃபண்டாஸ்டிக், இட்ஸ் எ குட் நியூஸ். கேஷில் தானே, ஓகே பார்க்கலாம். விளையாடு சி 53,000 பையிங்காக செல்லிங்காக நிறைய குவரி வரும், மைண்ட் வாய்ஸ் கேட்குது, பட் வி டு நாட் நோ. நீங்கள் மார்க்கெட் டவுனில் இருந்துருக்கு, தெர் குட் பி சம் வாய்ஸ் ஆல்சோ சேல்ஸ் ஆல்சோ, பட் வி டு நாட் நோ. பட் இது அப் ட்ரெண்டில் வந்து இது 53,000 க்ரோஸாக இருக்குது, டே ஆவரேஜாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம லைவ் மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது. இண்டெக்ஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, க்ளோஸ்ட் வந்து டோஜி ஏதோ சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய காவம். ஓகே, சிலமே ஓப்பன் ப்ரைஸ்க்கு தான் ட்ரேட் ஆகிருக்கு, விக்ஸ் பெரிய மூமெண்ட் இல்லை. ஓகே, அண்ட் நம்பர் டூஸ் நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் வீக் இஸ் செட்டில்மெண்ட் டேட். ஓகே, பேங்க் நிஃப்டி 3%, நல்ல வேலை பேங்க் நிஃப்டி ஜென்ரலாகவே அடிப்பாங்க, நல்லா இந்த தப்பிச்சது கொஞ்சம் பரவாயில்ல இது. பட் இது இந்த இது வந்து ஒரு என்ன மூவ்னு புரியல, ஜென்ரலாகவே புரியாது. இன்றைக்கி ஒன்றும் இன்றைக்கி வந்து டெம்பிள்டனாக என்னன்றது மண்டே தெரிஞ்சிடும், பார்க்கலாம். மோஸ்ட் ஆக்டிவ் பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் 4% ஆஃப் இன்றைக்கும். பஜாஜ் ஃபினான்ஸ் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டாக்கு, தயவுசெய்து பாட்டம் ஃபிக்ஸிங் பண்ணாதீங்க. HDFC பேங்க் -1%, ஆக்சிஸ் பேங்க் -5%, ஐசிஐசிஐ பேங்க் -1%, பேங்க்லாம் அடிச்சு கிழிச்சிருக்காங்க. HDFC பேங்க் இண்டெக்ஸே டவுனு, சன் ஃபார்மா மார்ஜினலி பாசிட்டிவ், கோடக் பேங்க் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஓகே, வால்யூம் பார்க்கலாம். SBIN வால்யூம், நேஷ்னல் அலுமினியம் 8% டவுன், இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர்ஸ், 30 ஷேர் டேஞ்சர் தான். RBL பேங்க், ஸோ நம்ம பார்த்தோம் இது வந்து வால்யூமில் இந்த மார்க்கெட்டில் 1% போயிருக்கு, இது பார்த்தோம் நினைக்கிறேன். பட் எனிவே வில் லுக் அட் இட். ஓகே, நம்ம ஒன்று நாள் பார்க்கலாம். ஓகே, RBL பேங்க் இது பார்த்தோம் நினைக்கிறேன். டாடா மோட்டர்ஸ், ஈக்விட்டாஸ் -8%, இது வந்து பயங்கர, இது வந்து பயங்கர வாழ்க்கையில் ஆகிடுச்சு. வர வர பிரேக் அவுட் சொன்னால் இன்றைக்கி வந்தது, அப்புறம் நேற்று மேலே போச்சு, இன்றைக்கி வந்திருக்கு. எஸ் பேங்க், சாரி ஆக்சிஸ் பேங்க் 5% டவுன், எஸ் பேங்க் 5% டவுன். ஓகே, ஓகே நத்திங். ஓகே, ஸோ இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. பட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சார்ட் வைஸ் பார்த்தாக்கா இது 8 1 9 1 1 8 10 மூவிங்க 9 1 8 காட்டுது, இது க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 9 1 5 4. ஓகே, 9 1 1 8 கிட்டே வந்து தான். ஓகே, 9 1 1 4 தான். ஓகே, சாரி 9 1 4 1 தான் லோ. ஸோ இங்கே ஒரு டெஸ்ட்டு வரலை வரலை. ஓகே, இந்த க்ராஸ் வரப்போ ஒரு சின்ன சைட்வைஸ் மூமெண்ட் வந்திருக்கு, பட் இது வந்து இது வரைக்கும் பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியல, பட் பார்ப்போம். இந்த லோ கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, பட் மண்டே பார்ப்போம். இது வந்து நார்மல் மார்க்கெட் வந்து நம்ம எதனா வரலாம். இன்றைக்கி வந்து இது டெம்பிள்டன் நியூஸ்னால மார்க்கெட் கீழே வந்ததுனால ரியல் பிக்சர் வில் நோ ஆன் மண்டே.
அதுக்கு வெயிட் பண்ணி ஆகணும். இன்னொன்று என்னென்னாக்கா நேரம் டிஸ்கவுண்ட் நேரம் ஆயிருக்கு 54 ஆல்மோஸ்ட் 30 points டிஸ்கவுண்ட் இருந்தது மார்னிங்கு, இப்போ நேரம் ஆயிடுச்சு. அதுவே பேங்க் நிஃப்டி 100 points டிஸ்கவுண்ட் இருந்தது, இப்போ ஆல்மோஸ்ட் நான் ரொம்ப மார்ஜின் 2 points கிட்ட தான் இருக்குது, 5 points கிட்ட தான் இருக்குது. லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் ஆன் மண்டே. பட் அதர்வைஸ் லைக் தெர் இஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஒன்றும் சொல்ல முடியாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் பார்த்தேன் நான், கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி மார்னிங் ஆக்சுவலாக இதுவும் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் இதுவும் ஒரு 30 points 20 points டிஸ்கவுண்ட் ட்ரேட் ஆகிருந்தது, பட் இப்போ மேலே தான் இருக்குது. ஸோ நத்திங் டு வரி. ஓகே, வில் சி யூ லேட்டர். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே, பாய்.